சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மத்தேயு 13:5. வீட்டில் அழகுக்காக வாங்கி வைக்கப்பட்ட ஃபர்ன் செடி நன்றாக வளராததால் வீட்டில் இருந்த அனைவருமே குழம்பி போயினர். ஏனெனில் அதை மிகவும் கவனமாக அனைவரும் பராமரித்தும் அதில் இருந்து புதிய இலைகளும் தண்டுகளும் தோன்றவில்லை. பலவித கவனிப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அதை வாங்கின நாளில் எப்படி இருந்ததோ அதே போலத்தான் பல மாதங்கள் கழித்தும் இருந்தது. வளர்ச்சியே இல்லை. திடீரென அவர்கள் வீட்டிற்கு தோட்டக்கலையில் நல்ல அனுபவம் நிறைந்த ஒருவர் வந்தார். அவர் ஒரு கம்பியை வாங்கி ஃபர்ன் செடி நடப்பட்டிருந்த தொட்டியில் இருந்த மண்ணை குத்தி பார்த்தார். அடுத்த நொடியே ஏன் ஃபர்ன் செடி வளரவில்லை என்று கண்டுபிடித்து விட்டார். தொட்டியில் இருந்த மண் காய்ந்து இறுகி போன களிமண்ணாய் இருந்தது. எனவே மீண்டும் தொட்டியிலிருந்து செடியை வெளியே எடுத்து உதிரியான சத்து நிறைந்த நல்ல மண்ணில் நட்டு வைத்தார். ஒரு சில வாரங்களிலேயே வேர்கள் ஆழத்திற்கு சென்று புதிய துளிர்கள் தோன்றி இலைகள் பெரிதாகி புதிய தண்டுகள் தோன்ற ஆரம்பித்தன. பிரியமான தேவப்பிள்ளைகளே, தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்ட செடிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் பலவித கவலைகளினாலும் நெருக்கங்களினாலும் உலக இன்பங்களினாலும் பாவத்தினாலும் இருதயம் கடினமாகும் போது ஆவிக்குரிய வளர்ச்சி சாத்தியமில்லாமல் போகிறது. நாம் வளருவதற்கு களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனம் கிடைத்தாலும் இருதயம் கடினமாக இருப்பதால் நாம் கேட்கிற வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய முடிவதில்லை. என் கவலை ஒருபோதும் தீராது, என் கடன் ஒருபோதும் அடையாது, என் சூழ்நிலை ஒருபோதும் மாறப்போவதில்லை என்று நமது வாழ்க்கையை குறித்து அவிசுவாசம் இருக்கும்போது தேவனுடைய வசனம் கிரியை செய்ய முடியாது. ஏனெனில் அவிசுவாசமானது இருதயத்தை கல்லாக்குகிறது. எபிரேயர் 4:2 சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று வாசிக்கிறபடி விசுவாசம் இல்லாமல் கேட்கிற வசனங்கள் பலனை கொண்டு வருவதில்லை. ஆசாரியனாகிய சகரியாவுக்கு தேவதூதன் தோன்றி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று தேவ வார்த்தையை அறிவித்தான். ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தையை அவனால் விசுவாசிக்க முடியவில்லை. காரணம், நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லாமல் இருந்ததால் அந்த விஷயத்தில் அவனுடைய இருதயம் கல்லாகி போனது. இனி தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு முற்றும் அற்று போனது. ஆகவேதான் அவனால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. ஏற்ற காலத்தில் நிறைவேறப்போகிற தேவ வார்த்தையை அவன் விசுவாசிக்காததால் தூதனால் கடிந்து கொள்ளப்பட்டான். பிரியமான தேவப்பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்ற காலத்தில் நிறைவேற வேண்டிய அநேக விசேஷங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய சதையான ஒரு இருதயம் தேவை. ஒருவேளை உங்கள் இருதயத்தை கவலைகளும் பல பிரச்சனைகளும் கல்லாக்கி இருந்தால் இந்த நாளில் தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் உமது வசனம் கிரியை செய்ய என் இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றும் என்று கேட்கும்போது தேவனுடைய வசனங்கள் அதற்கேற்ற பலனை கொண்டு வரும். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் வீக் அஹெட்.